தன் கண்களை பார்த்த முதல் என் தூக்கம் தொலைந்தபடி என் தூக்கம் தொலைந்த காக்கம் தொலைந்த காரதுகள் தன் கண்கள் அதுவும் தன் கண்கள் அடி உன் கண்களில் என் காதலை பார்த்தேன் அடி அன்று முதல் என் தூக்கத்தை நான் மறந்தேன் அடி என் பேரு ராயன் என் வயசு 23 இடைக்காலத்தில் நான் ஒரு பொண்ணை விரும்பினேன் ஆனால் விதியால் மாற்றப்பட்டு என் வாழ்க்கையில் நடந்தது என்னன்னா ஒரு ஆம்பளையே இல்ல நம்மனால வந்து பிள்ளையை குத்தக முடியாதுன்னு சொன்னான் ஆன்மை விருத்தி இல்லாதவன்னு சொன்னா நீ என்ன முன்னாடியே சொல்லல சொல்ல கூடாதுன்னு இல்ல சொல்ற சிச்சுவேஷன்ல அந்த டைம் நான் இல்ல இல்லனா இதுக்கு முன்னாடி ஏன் யோசிச்சு பார்க்கல சொல்லணும்னு உனக்கு தோணல இப்ப மட்டும் உனக்கு சொல்லணும்னு தோணி இருக்கு எனக்கு பயம் விட்டு போயிருக்கு இதுல என்ன பயம் இருக்கு உனக்கு தெரியாதா வீட்டுல கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க உன் வீட்டுக்கும் தெரியும் என் வீட்டுக்கும் தெரியும் இந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி சொன்னா வீட்டுல என்ன நினைப்பாங்க அட்லீஸ்ட் நீ என்ன பத்தியாச்சும் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா Thank you.
வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் வந்துருவான், வெயிட் பண்ணுவோம். சரி, இன்னைக்கு எல்லாத்தையும் பேசி செட்டில் பண்ணிடு. டைம் என்ன? 6:50. வந்துருவான் தானே? ம், வந்துருவான் வந்துருவான். தூண்டிக்கிட்டே இருக்கு, சோ அது இனிமே என் கூட இருக்க கூடாது. அதனால தான் அந்த போன் கூட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். கிளம்பலாமா? அப்படியே மச்சான், இல்லை ரா ரா ரா, இது இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன், இது பார்க்குற தெல்லடா இடையில என்னமோ ஃபீலியர் என்னமோ கண்ட கண்டதே அடிச்சுட்டு சீரியஸாக இருக்கான். இது நான் என்ன கதைன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன். ஓகே. டேய் டேய், கதவு தொடடா. டேய், என்னாச்சுடா? ஏன்டா, என்ன பிரச்சனை? டேய், கதவு தொடடா. டேய், கதவை தர. ஏன், என்ன பிரச்சனை? ஏய் மச்சான், அவ என்னைய வேணான்ட்டான். விட்டுட்டு போனாலும் பரவாயில்லடா, இந்த கர்மத்தை அடிச்சே சாவாதடா, சொன்னா கேளுடா. டே டே போடா. Thank you.
மச்சான், ஏன்டா ஏன் இதெல்லாம் தேவையா? இல்லை இதெல்லாம் தேவையான்னு கேட்குறேன். வாழ்க்கைனா தோல்வி வரதாண்டா செய்யும், அதுக்குன்னு நம்ம தோல்வியிலேயே இறங்கணுமாடா? இதெல்லாம் என்னது, ட்ரக்ஸு, ஸ்மோக்கு, ட்ரிங்க்ஸு? அவளுக்கு விட்டுட்டு போயிட்டாளுங்கன்னா நம்ம இதெல்லாம் தொட்டு தான் ஆகணும்னு தலையெழுத்தா? ஏன்டா ஏன் ஏன் இதில் இறங்கி சாவுற? முன்னேறணும்னு தோணுங்கடா. அதையும் லவ் ஃபெயிலியர் தானே, இதிலே இறங்கி இதிலே போதையாகி சாவுறீங்க. லவ் ஃபெயிலியர்னா நம்மளுக்கு வழி காட்டுதுங்கன்னு அர்த்தம், அதுக்குன்னு கெட்ட வழியிலே போகிறதா? ஏன் இந்த பேட் ஹேபிட்ஸ் அவனோட குட் ஹேபிட்ஸ்க்கு மாற்றக்கூடாது? ஃபிட்னஸ்க்கு போ, யோகாவுக்கு போ, லாங் ட்ரைவ்க்கு போ, ஸ்விம்மிங்க்கு போ. ஏன் இதெல்லாம் தேவையா? இல்லை அந்த இந்த கர்மெல்லாம் தேவையா அவனுக்கு? இது தேவையாடா? சொல்கிறத சொல்லிட்டேன்டா நானே, பார்த்துக்கோ என்ன ஏதுன்னு. அவ்வளோதான் சொல்ல முடியாதுல்ல. அவ்வளோதாங்க, நம்ம வாழ்க்கையில் கேர்ள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போயிட்டா கவலைப்படாதீங்க. யார் விட்டுட்டு போனாலும் நம்ம ஃப்ரெண்டு தாங்க கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாங்க. வாழ்க்கைனா தோல்வி இருக்கத்தான் செய்யும், அதுக்கு சாவுற ரேஞ்சுக்கு போகிறதா ஓவர். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இஃப் யூ லைக் லவ் இஸ் ஃபீலிங்ஸ், டோனரி டு தி ட்ரக்ஸ், டோனரி டு யர்ஸ், தட்ஸ் ஓகே ஃபார் அதர்ஸ். நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு என்னோடய ஃபிட்னஸ் மூலயமா ஃபெயிலுற மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். ஸோ லவ் ஃபெயிலியர் கார்ட்ஸ், நீங்கள் எப்போ ட்ரக்ஸ் அடிக்கிட்ட விட்டுட்டு மற்ற அடிக்ட்டுக்கு மாற போகிறீங்க? அதாவது குட் அடிக்ட். Response, 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 response.